எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பேட்மிண்டன் யூனிவர்ஸ். நம்ம எபிசோட் டூவில் ஒரு ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட் எப்படி பண்ணுங்கிறத பற்றி பார்த்தோம். எபிசோட் த்ரீல ஒரு ஓவர் ஹெட் ஷாட் எப்படி விளையாடலாம், அதோட டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் த்ரீல நம்ம ஒரு ஓவர் ஹெட் ஷாட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒரு பிகினர் இருக்காங்க, அவங்க இப்போ எப்படி விளையாடுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்களை எப்படி பர்ஃபெக்டாக டாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஓவர் ஹெட் ஷாட் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களோட ராக்கெட்டை பேசிக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற வி கிரிப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வி கிரிப்பில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர்ஸை டைட்டாக இப்படி பிடிக்காமல் ரொம்ப லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லூஸாக வச்சா தான் உங்களால் ப்ராப்பராக பவர் ஜென்ரேட் பண்ண முடியும் ஷெட்டில் ஹிட் பண்ணும்போது. அப்புறம் உங்களோட பாடி பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் நீ வந்து டவுன்வர்ட்ஸ் ஸ்ப்ரிங்கு மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து இப்படி டேர்ன் பண்ணணும். இப்போ நான் டேர்ன் பண்ணும்போது க்ராஸாக நிற்கிறேன். ஒரு ஃபோர் ஹேண்டில் வந்து ஷெட்டில் ஹிட் பண்ணும்போது நம்ம செஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே நம்ம ஓவர் ஹெட்டில் விளையாடும் போது கொஞ்சம் இந்த மாதிரி க்ராஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டு வந்து மேலே இருக்கணும். ராக்கெட்டோட ஹெட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். ராக்கெட் பொசிஷன் வச்சதுக்கப்புறம் ஷெட்டில் ஹிட் பண்ணுறதுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு ஃபோர் ஹேண்டில் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ராக்கெட்டை பின்னாடி வச்சு ஹிப்புக்கு கொண்டு வந்து இப்படி ஹிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாம் வந்து இந்த சைடு திரும்பி நிற்கிறோம், அதனால் என்னோடய ஹிப்பை இப்படி நான் திருப்பினா என்னோடய போஸ்டர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் லெக்கை பின்னாடி கொண்டு வந்து இப்படி ஹிட் பண்ணும்போது உங்களால் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி ஷெட்டில் ஹிட் பண்ண முடியும். ஸோ எல்லா ஷெட்டில் ஹிட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்விங் கொடுப்போம். ஒரு ஓவர் ஹெட் ஷாட்டுக்கு எப்படி ஸ்விங் டெக்னிக் வச்சுருக்கணும்னா, இப்போ நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், என்னோடய பேட்டை வந்து டவுன்வர்ட்ஸ் கொண்டு போயிட்டு ஷெட்டில் ஹிட் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் லெக்கை பின்னாடி வச்சு ஹிப்பை ரொட்டேட் பண்ணி ஷெட்டில் கான்டாக்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் கான்டாக்ட் பண்ணி நான் ராக்கெட் ஹேண்டில் ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஓவர் ஹெட் ஷாட் ஹிட் பண்ணும்போது உங்களோட ஷோல்டரை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறம் உங்கள் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி இப்படி ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் ஹெட் ஷாட்னா நம்மளை தாண்டி ஷெட்டில் போகும், இல்லைன்னா நம்மளுக்கு சைடில் ஷெட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வச்சு நம்ம ரிஸ்ட்டை மட்டும் கொடுத்தா இவ்வளோ தூரம் தான் ரிஸ்ட்டு கவர் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா என்னால் பேட் என்னோடய பேட் பொசிஷன் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. ஸோ இங்கே வர ஷெட்லையும் என்னால் இப்படி ஈஸியாக கவர் பண்ணி ஸ்விங் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேருந்து பாடியை டேர்ன் பண்ணிக்கோங்க, ராக்கெட் பொசிஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக்கை பின்னாடி மட்டும் வச்சு இந்த பொசிஷனில் மட்டும் ஷெட்டில் ஹிட் பண்ணுங்கள். சிசர் ஜம்ப் போட வேணாம், சிசர் ஜம்ப் போடாமல் உங்களோட லெஃப்ட் லெக்கை மட்டும் பின்னாடி வச்சு ஷெட்டில் ஹிட் பண்ணிக்கிட்டே இருங்க. குட், சூப்பர் சூப்பர் குட். ஸ்டாப். ஸோ இப்போ நீங்கள் ராக்கெட் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க, அதே மாதிரி எந்த பொசிஷன் டேர்ன் பண்ணி ஹிட் பண்ணணும்னு பார்த்தீங்க. இப்போ நான் உங்களை வந்து லெஃப்ட் லெக்கை பின்னாடி மட்டும் வச்சு இப்படி ஹிட் பண்ண சொன்னேன். இதில் நீங்கள் ஹிட் பண்ணாவே வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பராக இருக்கும், ஷெட்டில் நல்லாவே பின்னாடி போகும். ஆனால் உங்களால் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரெக்கவர் ஆகி முன்னாடி வர முடியாது. நீங்கள் கம்பல்சரி சிசர் ஜம்ப் போடணும். ஸோ சிசர் ஜம்ப் போட்டிங்கன்னா உங்களோட டாஸ் இன்னியுமே ஆப்பனண்ட்டோட பேஸ் லைன் வரையும் போகும். உங்களால் ஹிட் பண்ணிட்டு ஈஸியாக ரெக்கவர் ஆகி சென்டர் கோர்ட்டுக்கு வர முடியும். ஸோ இப்போ சிசர் ஜம்ப் எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிசர் ஜம்ப் போட முன்னாடி நான் டேர்ன் பண்ணிட்டேன். டேர்ன் பண்ணிவிட்டு என்னோடய லெஃப்ட் லெக்கை கொஞ்சம் தூக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை தூக்கும்போது ரைட் லெக்கில் நீங்கள் வந்து நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணி இப்படி முன்னாடி கொண்டு வரணும். இப்போ என்னோடய இந்த பொசிஷனில் இருக்கேன், ரைட் லெக்கை புஷ் பண்ணுறேன். பாடி வந்து ரொம்ப லூஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இப்படி வைக்க வேணாம், லூஸாக வச்சுக்கோங்க. நல்லா லூஸாக வச்சு ரைட் லெக்கை புஷ் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணி முன்னாடி போடணும். அப்படி முன்னாடி போட்டு அவ்வளோதான், சிம்பிள். சிசர் ஜம்ப் போட்டு பாடி வெயிட்டை ரொட்டேட் பண்ண பாருங்க. குட், நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. குட் குட். ஸ்டாப். எல்லாமே நல்லா ஹிட் பண்ணுறீங்க. இப்போ ராக்கெட் வந்து பொசிஷன் பின்னாடி வைக்க மாட்டேங்கிறீங்க. ஓ, ராக்கெட் இங்கே வச்சு நல்லா இப்படி ஹிட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஹிட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ராக்கெட் நல்லா இப்படி பின்னாடி இருந்து கொண்டு வரணும். கவனிங்க, இந்த மாதிரி. குட், நல்லா மேலே. குட், ராக்கெட் பொசிஷன் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ்.
டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. ஆ குட், சூப்பர். ஆ வெரி குட். இப்போ நீங்கள் ஓவர் ஹெட் கார்னராக இருந்தீங்க. இப்போ ஓவர் ஹெட் கார்னர் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு, நீங்கள் போய் ப்ராப்பராக டேன் பண்ணி ஷெட்டில் ஹிட் பண்ணலாம். ஸோ எதனால் நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ டைம் இருந்துச்சுன்னா, அவங்க ஹைட்டாக டாஸ் பண்ணாங்க. இப்போ ஒருவேளை அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்காம ரொம்ப ஃப்ளாட்டாக டாஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஷெட்டில் நீங்கள் எப்படி ஓவர் ஹெட் கார்னரில் அட்டன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வேகமாக ஷெட்டில் வருது இந்த மாதிரி. இந்தா இப்போ என்னை வந்து குயிக்காக ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆடும்போது நான் பாடியை குயிக்காக டேன் பண்ணி செட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் பிடிக்கணும். செட்டில் ஃப்ளாட்டாக போகுதுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் பிடிக்க பார்க்கணும். ஆ குயிக்காக முன்னாடி, குட் 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 முன்னாடி. ஆ இப்போ செட்டில் பின்னாடி விட்டுருங்க. ஆ குட், செட்டில் பின்னாடி விட்டுருங்க. ஆ இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஹிட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி பிடிக்கிறீங்களோ உங்களால் ஈஸியாக ஹிட் பண்ண முடியும். குட், எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி பிடி. ஆ குட் குட் குட். ஒரு ஓவர் ஹெட் ஷாட் விளையாடுறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களோட கிரிப்பு வி கிரிப்பில் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டான்ஸை வந்து டவுன் போஷனில் வச்சுக்கோங்க. ஷெட்டில் அவங்க ஹிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டை கவர் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும். இப்போ நான் நிற்கிற பொசிஷனில் தான் உங்களோட டேர்ன் இருக்கணும். செட்டில் ஹிட் பண்ணும்போது உங்களோட ராக்கெட் டவுன்வேர்ட்ஸில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி மேலே பார்த்துருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியும் கனெக்ட் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டை கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த ஹைட்லேயும் கனெக்ட் பண்ணணும். செட்டில் ஹிட் பண்ணும்போது உங்களோட ராக்கெட் டவுன்வேர்ட்ஸ் போய் சிசர் ஜம்ப் டேர்ன் பண்ணி இதில் ஹிட் பண்ணி இப்படி க்ளோஸ் ஆகணும். ஸோ ஸ்விங் டெக்னிக்கை வந்து, ஸோ ஓவர் ஹெட் ஸ்ட்ரோக்ஸ் விளையாடுறத விட அந்த கார்னர் ரீச் ஆகிறதான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கார்னருக்கு நம்ம போகிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒரு அஞ்சு ஷெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷெட்டில் நம்ம பிக் பண்ணி ஷெட்டில் கையில் வச்சு டேன் சஃபுல் மூமெண்ட்ல போய் த்ரோ பண்ணணும். ஜம்ப் பண்ணி ஷெட்டில் நல்லா தூரமா த்ரோ பண்ணணும். ரெண்டாவது ட்ரைனிங் என்னன்னா ஷேடோஸ் ட்ரைனிங். இப்போ ஒரு கார்னரை மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டண்டா வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஓவர் ஹெட் வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ ஓவர் ஹெட் கார்னரை வந்து இம்பார்ட்டண்டா வச்சுக்கலாம். நான் வந்து ஒரே டேன்ல வந்து ஓவர் ஹெட் கார்னர் வந்து ரீச் ஆயிடுறேன். ஸோ இந்த மாதிரி ரீச் பண்ண உங்களால் முடியலன்னா ஃபர்ஸ்ட் டேன் பண்ணி டேன் ஒரு ரெண்டு சஃபுல் மூமெண்ட் ஜம்ப் சென்டர் குட். இப்போ நம்ம சேனல்ல பேட்மிண்டனோட பிகினர்ஸ் எபிசோட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நம்ம கேமை ஈஸியா நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பேட்மிண்டன் யூனிவர்ஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.